அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஐஷாஸ் ஃப்ளேவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு லன்ச் மெனு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ரைஸ் அப்புறம் கிரேவி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பக்ரா ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அரிசி எடுத்துட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் அளவுக்கு வந்து ஊற வைக்கணும். ஸோ சாப்பாடு அரிசினால 1 மணி நேரம் ஊறுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்மதி அரிசினா உடஞ்சிரும். நான் வந்து லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். அப்போ தோல் உரிக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும், கண்ணும் எரியாது. இப்போ சிக்கன் 65க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. அது கூட சிக்கன் மசாலா வந்து நான் ஆச்சி மசாலா தான் வந்து இதில் எடுத்திருக்கேன். அது கூட மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து 1/2 kg. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் ஊறும், சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். இப்போ கிரேவிக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை. இது வந்து காடை கிரேவி தான் எனக்கு செய்ய போகிறோம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து நான் கிழங்கு சேர்த்துருக்கேன், கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். அது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு. புளிப்புள்ள தக்காளினா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமே உடனே வந்து காடை வந்து சேர்த்துறணும் இதில், ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு தான் காடை வந்து மொத்தமாக 1/2 kg இருந்துச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வீட்டில் இருக்க சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து நான் சக்தி மட்டன் மசாலா வந்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வந்து 5 நிமிஷமும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் குக் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் தாளிச்சிடலாம். நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஷாஹி ஜீரா வந்து இதில் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ ஷாஹி ஜீரா இல்லைன்னா வேறு கரம் மசாலாலாம் போட்டிங்கன்னா தாளிச்ச சோறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஷாஹி ஜீரா வந்து கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. புதினா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு சாதாரண அரிசிக்கு 4 கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டு. வெறும் தேங்காய் பேஸ்ட்டே நல்லா தான் இருக்கும்.
தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த கிரேவி. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் வந்து ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு 2 விசில் வச்சுருங்க. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ காடை கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் முன்னாடியே சேர்த்திங்கன்னா அதுவும் தண்ணி ஆயிரும், லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா அது ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது கூடவே நான் இந்த பஜ்ஜி மிக்ஸும் வந்து சேர்த்துருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான். அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சிக்கனுக்கு, அதனால தான் இந்த இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் பால்கோவாவும் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பக்காரா ரைஸ், காடை கிரேவி, பால்கோவா, சாலட், சிக்கன் 65. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.